இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான செய்திகளை நீங்க தெரிஞ்சுப்பீங்க. சரி, இப்போ இந்த நியூஸ் பத்தி முழுசா தெரிஞ்சுக்கலாம். பொன்னியின் செல்வன் திரையரங்கை அதிர வைக்கும் வாரிசு டீசர். எழுத்தாளர் கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலை அடிப்படையாக வைத்து அதே பெயரில் படத்தை இயக்கியுள்ளார் டைரக்டர் மணிரத்னம். இந்த படம் செப்டம்பர் 30 ஐந்து மொழிகளில் உலகம் முழுவதும் ரிலீஸ் செய்யப்பட உள்ளது. லைகா மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸ் இணைந்து தயாரித்துள்ள இந்த படத்திற்கு ஏஆர் ரகுமான் இசையமைத்துள்ளார். விக்ரம், ஐஸ்வர்யா ராய், ஜெயம் ரவி, கார்த்தி, த்ரிஷா, சரத்குமார், பிரகாஷ்ராஜ், ஜெயராம், பார்த்திபன் உள்ளிட்ட 50 புகழ்பெற்ற நடிகர்கள் இந்த படத்தில் நடித்துள்ளனர். இவர்கள் 15 பேரும் மிக முக்கியமான கேரக்டர்களில் நடித்துள்ளதாக சொல்லப்படுகிறது. படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் தீவிரமாக நடந்து வருகிறது. போஸ்டர்களை தொடர்ந்து படத்தின் டீசர் வெளியிடப்பட்டது. ஃபர்ஸ்ட் சிங்கிளாக வந்தியத்தேவன் ரோலில் நடித்துள்ள கார்த்தியின் என்ட்ரி சாங்கான பொன்னி நந்தி பாடல் வெளியிடப்பட்டது. இந்நிலையில் சமீபத்தில் ஹைதராபாத்தில் நடந்த விழாவில் பொன்னியின் செல்வன் செகண்ட் சிங்கிளாக சோழா சோழா பாடல் ஆதித்ய கரிகாலன் ரோலில் நடித்துள்ள விக்ரமுக்காக உருவாக்கப்பட்டது. ஜூலை 31 வெளியிடப்பட்ட பொன்னி நந்தி பாடல் யூடியூபில் இதுவரை 15 பார்வையாளர்களை மட்டுமே பெற்றுள்ள நிலையில் சோழா சோழா பாடல் வெளியிடப்பட்ட 24 மணி நேரத்தில் 5 பார்வையாளர்களை பெற்று சாதனை படைத்துள்ளது. பொன்னியின் செல்வன் ட்ரெய்லர் விரைவில் வெளியிடப்பட உள்ளது. இந்த சமயத்தில் தெலுங்கு திரையுலகின் முன்னணி தயாரிப்பாளரான தில்ராஜு பொன்னியின் செல்வன் படத்தின் தெலுங்கு வெர்ஷனுக்கான தியேட்டர் உரிமத்தை லைகா மற்றும் மெட்ராஸ் டாக்கீஸிடம் இருந்து தான் பெற்றுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள். தில்ராஜு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் பேனரில் தான் பொன்னியின் செல்வன் தெலுங்கு வெர்ஷன் வெளியாக உள்ளது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கிரியேஷன் பேனரில் தில்ராஜு ஏற்கனவே விஜய் நடிக்கும் வாரிசு, டைரக்டர் சங்கர் ராம் சரண் வைத்து இயக்கி வரும் RC-15 ஆகிய படங்களை தயாரித்து வருகிறார். இவை இரண்டுமே ரசிகர்களால் அதிகம் எதிர்பார்க்கப்படும் பெரிய பட்ஜெட் படங்கள் ஆகும். வாரிசு தயாரிப்பாளர் பொன்னியின் செல்வன் டீமில் இணைந்துள்ளது விஜய் ரசிகர்களுக்கு சந்தோஷத்தை தந்துள்ளது. பொன்னியின் செல்வனுக்கு ப்ரொமோஷன் அதிகரிக்கும் வகையில் வாரிசு டீசரை திரையில் இடைவேளையில் திரையிட வாய்ப்பு இருக்கலாம். விஜய் ரசிகர்கள் டீசருக்காகவே தியேட்டரை வேற லெவலில் கொண்டாடி வருகின்றார்கள். பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய பட்ஜெட் படம் என்பதால் விஜய் போன்ற உச்ச நடிகர்களும் முக்கியம். இதனால் படக்குழு அதிரடியான அறிவிப்புகளை அடுத்தடுத்து வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கலாம்.